ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் வீட்டில் கொத்து இடியாப்பம் பண்ணியிருப்போம், அப்போ ஹோட்டலில் உள்ள அந்த டேஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு அவங்க சேர்க்குற ஒரு பொருள் தாங்க காரணம். அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அதை காட்டி அதை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம கொத்து இடியாப்பம் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி மூணு இடியாப்பம் எடுத்திருக்கேன். ஒன்று அல்லது ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மல்லி இலை, மிளகாய்த்தூள், உப்பு. நான் இன்றைக்கி மசாலா எதுவுமே எடுக்கலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இடியாப்பத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஒன்று எத்தனை முட்டை வேணுமோ ஒன்று அல்லது ரெண்டு முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மூணு இடியாப்பம் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஏற்கனவே இடியாப்பம் வேக வைக்கையில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் இதுக்கு கொஞ்சமாக முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இடியாப்பம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், இதோட கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலை பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். இது தாங்க கடையில் உள்ள கொத்து இடியாப்பம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம். இது என்னென்னா சால்னா. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சால்னா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டன் சால்னா, இல்லை பிளெயின் சால்னாவாக இருந்தால் கூட போதுங்க. இதை இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. இந்த சால்னா சேர்த்தாக்கிலே உங்களுக்கு கொத்து இடியாப்பம் அந்தளவுக்கு வாசமாக டேஸ்ட் ஆகிடுங்க. சும்மா நம்ம வீட்டில் இதில் கறி பீஸெல்லாம் இருக்கணும் இல்லைங்க, நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் சால்னா ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கடைசியாக மல்லி இலை தூவக்கூடாதுங்க. மல்லி இலை தூவினீங்க அப்படின்னா மல்லி இலையோட வாசம் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். இதுக்கு சால்னா வாசம் டாமினேட்டிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.